Okay, Om Shanti, we can start, brother. Okay, now we can do start. Om Shanti, okay. அனைவருக்கும் இனிய தந்தைய தின வாழ்த்துக்கள். இது ஒரு இன்றைக்கு ஆஸ்திரேலியால தான் எங்களுக்கு தந்தைய தினம். ஐனோ நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு இது செகண்ட் ஃபாதர்ஸ் டே இன் 2020, உங்களுக்கு போனஸ். எனிவே, எங்களோட ஜாயின் பண்ணி உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்றதுக்கு நன்றி. முதல் ஏன் இது எங்களுக்கு இது ஒரு ஷோர்ட் டைம்ல நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஏனென்றால் யூஸ்வலி இன் ஆஸ்திரேலியா நாங்கள் மதர்ஸ் டே தான் வெரி கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். ஏனென்றா இங்க மதர்ஸ் தான் நிறைய இருக்கிறாங்க. அதுவும் சிட்னில ஃபாதர்ஸ் ஒன்று ரெண்டு மூன்று கவுண்ட் பண்ணல. அதனால மதர்ஸ் நிறைய இருக்கிறபடியா அதான் எங்களுக்கு ஃபேமஸ். அதால ஃபாதர்ஸ் டே நாங்கள் அடிக்க கொண்டாடுறதுக்கு இங்கே சந்தர்ப்பமே இல்லைன்றா அவங்க ஒன்று ரெண்டு பேர் வாங்க செலிப்ரேஷன் வேண்டாம்னுவாங்க. ஸோ இது அப்ப இந்த நேரம் உங்க எங்களுக்கு அந்த அந்த ரீஜனல் கிளாஸ் இந்த மாதிரி கிளாஸ் நேரத்தில் என்ன பண்ணலாம்னு யோசிக்க எனக்கு ஒரு தோட் வந்து இந்த ஃபாதர்ஸ் டேல வரபடியால என் ஃபாதர்ஸ் டே கொண்டாடலாம். அதான் உங்களை எல்லாரையும் இன்வைட் பண்ணி. ஸோ ஒரு அனோ மலேசியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர்லாம் பெரிய ஃபாதர்ஸ் குரூப் என்று இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இட்ஸ் நைஸ், இட்ஸ் நைஸ் டு நாங்கள். ஸோ அதால் என்னோட மோட்டிவேஷன், எங்களோட மோட்டிவேஷன் உங்களை எல்லாம் இன்வைட் பண்ணி உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணி. இது ஒரு இஸ்லாக்க இன்ஃபார்மல், இது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி. இட்ஸ் நோ ப்ரோக்ராம் எனது, இட்ஸ் ஃபேமிலி கெட் டுகெதர். ஸோ ஃபீல் ஃப்ரீ, ரிலாக்ஸ். இன்னோ யூ ஆர் ஷேரிங் வித் உங்களோட சகோதர சகோதரிகளோட, உங்களோட மகன் 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 மகளோட ஷேர் பண்ணுறீங்களா அவ்வளோ அந்த. ஸோ இந்தியா அந்த ஃபாதர்ஸ் டே தந்தைய தினத்தை தொடக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களோட இந்த பாட்டை பாடுறதுக்கு எங்கட ஆஸ்திரேலியாவில வெரி ஃபேமஸ் சிங்கர், அமல் பாட்டுக்கு ஒரு ஃபேமஸ் சிங்கர் இருக்கிறார், பிரதர் உமாகாந்த். ஒரு பாட்டு பாட போறேன். எஸ், ஹி ரியலி எவ்ரிவன் லைக்ஸ் ஹிஸ் சிங்கிங். ஸோ வி வில் இன்வைட் ஹிம் டு சிங். ஓகே, ஓம் சாந்தி அனைவருக்கும். அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். ஸோ தந்தையர்கள் இதில் இருக்க அனைவருக்கும் கூட வணக்கம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு பாட்டை கேட்போம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. என் உயிரணுவில் வர முன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகல் அல்லவா. காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. கண்டிப்பீலும் தண்டிப்பீலும் கோதித்தீடும் உன்முகம், காய்ச்சல் வந்து படுக்கையில் துடிப்பதும் உன்முகம். அம்பாரியாய் ஏற்றிக்கொண்டு அன்று சென்ற ஊர்வலம், தகப்பனின் அணைப்பிலே கிடந்ததும் ஓர் சுகம். வளர்ந்ததுமே யாவரும்
தீவாய் போகிறோம் தந்தையவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம் நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் முன்னே ஓம் சாந்தி. நன்றி நன்றி நன்றி. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் சாங். தேங்க் யூ பிரதர் உமா. சோ பியூட்டிஃபுல். உங்களுக்கு கேக்கலையா சவுண்ட்? இங்க நல்லா கேட்டுதே. எனிவே தட்ஸ் நைஸ் சாங். நான் இதை பற்றி இந்த தந்தைய தினம் ஏன் கொண்டாடுவோம்னு ஏனோ பிரம்ம இன்னும் உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் பாபாவை நினைவு எங்களுக்கு மூன்று தந்தை இருக்கிறன்னு பாபா அடிக்கடி சொல்லுவேன். தந்தை சிவதந்தை, தந்தை பிரம்மா, எங்களுக்கு உயிர் கொடுத்த தந்தை. இந்த மூன்று தந்தையர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். வி ஆர் வெரி லக்கி டு ஹேவ் த்ரீ ஃபாதர்ஸ். எல்லாரையும் நாங்கள் இதை நினைவு செய்கிற நாள் தான். ஸோ எனக்கு உங்களுக்கு ஒரு தெரியுமதிய தந்தையை பற்றி நாங்கள் விசேடமான தந்தையில் ஒரு விசேட அம்சம் இருக்கு என்னண்டா, நாங்கள் ஆனால் பிரம்மகுமாரியெல்லாம் நம்ம மதர்ஸு தான் தலையில் தூக்கிப்பட்டு நாங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். பாபா மதத்தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு முதலே பாபா ஒரு வெரி சீக்ரெட், பாபாக்கு தெரியும் தந்தையின் இந்த மகத்துவம். தந்தை தான் நம்ம தாய்மார்கள் கோபிச்சு கொள்ளாதீங்க, தாய்மார்கள் கிரேட். ஆனாலும் முதல் முதல் சிவபெருமான் கடவுள் வந்து இந்த உலகை மாற்றணும் அன்னைக்கு அவர் வந்து தாயிட்ட போயில முதலாவது தந்தையத்தான் சூஸ் பண்ணினார். முதலாவது ஏன் அந்த தந்தைக்கு தான் அந்த மெச்சூரிட்டி, அந்த டெடிக்கேஷன், அந்த அர்ப்பணிப்பு, எல்லா குணங்களும் அந்த தந்தைத்தான் முதலாவது அவர் பார்த்தார். அதனால முதல் தந்தையை சூஸ் பண்ணார். அந்த தந்தை வந்து தாய்மார்களை மற்றவர்கள் முன் வைச்சார். இதுல இருந்து தெரியுது ஃபாதர்ஸ் ஆர் மோர் கிரேட். என்ன சுருக்கமா சொல்ல போனா பேக் போன், முதுகெலும்பு. அவன் வெளியில தெரிய போனோம், ஆனா அந்த முதுகெலும்பு இல்லாட்டி வாழ்க்கையில அவங்க உடம்பு சரி வராது, அதே மாதிரி உடம்பு ஒழுங்க நடக்காது. அதே மாதிரி தந்தையர் இல்லாட்டி எங்களோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம்தான். ஸோ தந்தையர்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எங்களோட வாழ்க்கையில. இந்த இதை ஒரு நினைவுபடுத்துற மாதிரி தான் ஒரு பியூட்டிஃபுல் சாங் வந்து வீடியோ சாங் நாங்க இப்ப பார்க்க போறோம். தந்தையின் மகத்துவம். வீடியோ கேன் யூ சீ பிரதர்? No, brother. Let me see. Oh, sorry, I have to... Tap on it to play. Yeah. Just want to making sure... Where is this? Yes. Dad. செல்லம் என்றால் எம் தந்தைதான், கண் தூங்கினால் துயிலீங்கினால் எம் தந்தைதான், எம் தந்தைதான், எல்லோருக்கும் அவர் விந்தைதான். விண்மீன்கள் கடன் கேட்கும் அவர் கண்ணிலே, வேல் வந்து விளையாடும் அவர் சொல்லிலே, அவர் கொண்ட புகழ் எங்கள் குலம் தாங்குமே, அவர் பேரை சொன்னாலே பகை நீங்குமே, அழியாத உயிர் கொண்ட எம் தந்தையே, அழியாத உயிர் கொண்ட எம் தந்தையே,
வீரத்தின் மகன் என்று விழி சொல்லுமே, வேளத்தின் இனம் என்று நடை சொல்லுமே, நிலையான மனிதன் என பேர் சொல்லுமே, நீதானே அசல் என்று ஊர் சொல்லுமே, உன் போல சிலர் இன்று உருவாகலாம், உன் உடல் கொண்ட அசைவுக்கு நிகராகுமா. எப்போதும் தோற்காது உன் சேனைதான், இருந்தாலும் இறந்தாலும் நீ யானைதான், கண்டங்கள் அரசாளும் கலை மூர்த்திதான், கடல் தாண்டி பொருள் ஈட்டும் உன் கீர்த்திதான், தலைமுறைகள் கழிந்தாலும் உன் பேச்சுதான், தந்தையெனும் மந்திரமே எம்மூச்சுதான், சிங்கம் என்றால் எம் தந்தைதான், செல்லம் என்றால் எம் தந்தைதான், தூங்கினால் துயில் நீங்கினால் எம் தந்தைதான், எம் தந்தைதான், எல்லோருக்கும் அவர் இல்லைதான். சோ தந்தைதான் மகனின்ற முதலாவது ஹீரோ, மகளின்ற முதலாவது அன்பு. பியூட்டிஃபுல் சாங்ஸ். ஓகே, தட்ஸ் யூனோ, இதை மாதிரி நாங்கள் தந்தையின் புகழ் அடுக்கி கொண்டே போகலாம். எங்களுடைய அனைத்து தந்தையர்களுக்கும் எங்களுக்கு எங்களுடைய பரலோக தந்தை, எங்களுடைய அலௌகிக தந்தை, எங்களுக்கு எங்கிட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கு இன்றைக்கு அதே நேரம் எங்களுடைய எங்களுடைய ஆன்மீக தந்தையின் அதுகளை பற்றி நாங்கள் கொஞ்சம் பெருமைகளையும் நாங்கள் ஷேர் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் கடவுளோடு எங்களுக்கு எட்டு உறவுமுறை என்று இருக்குன்னு பாபா சொல்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், அப்போ தந்தையா பாபா எங்களுக்கு என்ன வகையில் உறவு செய்கிறான்னு நான் கொஞ்சம் முரளிகளை புரட்டி பார்த்தேன். இன்றைக்கு பிரதர் லட்சுவை இன்வைட் பண்ண, பிரதர் லட்சு கணேஷெல்லாம் இன்வைட் பண்ணினா நான் அதை இன்றைக்கு ஃபாதர் சைடில் கொஞ்சம் பிஸியாக இருக்கினேன். அதனால் ஸோ பாபாவை சொல்லிட்டேன், நீங்களே செலிப்ரேட் பண்ணுங்கன்னு எங்களை விட்டுட்டார். ஸோ இந்த பாபா அந்த பாபா முரளியில் தந்தையாக என்ன செய்கிறான்ற ஒரு சில சில பாயிண்ட்ஸ் நான் முரளியிலேருந்து எடுத்து நான் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு தென் வி கம் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ பாபா வந்து ஒரு அன்பு கடல். இதனால் நான் இதனால தான் எல்லாரும் வந்து அனைவரையும் இதனால் தான் அனைவரும் அவரை தந்தை என்று அழைக்கின்றார். ஆனால் அனைவரும் அவரை யார், எப்படிப்பட்டவர், எப்போது வேறவர் என்று எது யாரும் தெரிந்ததில்லை என்று ஒரு பாபா ஒரு முறையில் இதை சொல்லியிருக்கிறார். ஸோ அதால் எல்லோரும் அந்த அன்பு தான் தந்தை. குழந்தைக்கு தந்தை என்ன செய்கின்றார்? ஸோ முதலாவது அவர் சொல்கிறார் வந்து உங்களுக்காகவே அவர் மேலே இருந்து கம் டவுன் இந்த ஒரு இந்த உலகத்துக்கு முதல் முதலாவார். அதுவும் ஒரு ஒரு தூய்மையற்ற உடம்பில் வந்து எங்களுக்காக இந்த சேவை செய்கிறார். வந்த பொழுது அவர் எப்படி எங்கள் எல்லாத்தையும் சாதிக்கிறார்டா முதலாவது சொல்கிறார். அந்த முரளியில் ஒரு உறவு முறையை உருவாக்குறார். ஏன்னா வந்திறங்கி முதல் தந்தை வந்து தந்தை வந்தோடனே என்ன நடக்குது, உறவு முறை வருது. தந்தை மகன், மகன் வந்தோடனே சகோதரர் சகோதரி. ஸோ எங்களுக்கு ஒரு உறவு முறை, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் உறவு முறை கூட. அதுக்கு பிறகு தென் பாபா எங்களுக்கு எல்லா பொக்கிசங்களும் எல்லா இணையற்ற எல்லா சொத்து பத்துக்களையும் எப்படி எங்கட பேர்ல மாத்துகிறேன்ட்டு எங்களுக்கு வழி சொல்லிக்கிறார். அப்பா அந்த சொத்துக்களை எல்லாத்தையும் எப்படி எங்கட பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்ட்டு முயற்சி எங்களை சொல்லி கொடுக்குறாராம். அது மட்டும் இல்லை, அந்த சொத்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை வேணுமென்றார். அந்த உரிமையை கொடுக்கறதுக்கு தான் அது உங்களுக்கு முயற்சி, உங்களுக்கு எப்படி அதை முயற்சி செய்ய முடியும் என்று அவரும் முயற்சி செய்கிறார். கடவுளும் முயற்சி செய்கிறார், உங்களையும் முயற்சி செய்ய தூண்டுகிறார். எல்லா ஆஸ்தியும் தானே. ஸோ அதே நேரம் உங்களை இப்போ ஒரு லண்டன் குரூப்போட நான் ஒரு கிளாஸ் ஷேர் பண்ணேன். பியூட்டிஃபுல் என்னோட சம எக்ஸ்பீரியன்ஸ். பாபா எப்படி வந்து எங்களை ஹி மேக்கிங் ஸோ ஹார்ட் எங்களை அவற்றின் நிலைக்கு கொண்டு வர்றது, பியூட்டிஃபுல்லாக பாபா சொல்லியிருந்தார். இதே மாதிரி தான் கடவுள் எங்களுக்காக உழவு முயற்சி செய்கிறார். இப்போ
இதை பற்றி கொஞ்சம் அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். இப்படி சில சில நிறைய அனுபவங்கள் இருக்கு. இன்றைக்கு தந்தை தினத்தில் பாபா இப்படி எங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுக்குறாருன்றதை ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன யோசித்தோம்னா, கொஞ்சம் வித்தியாசமாக நாலு தந்தைமார்களை இங்கே இன்வைட் பண்ணியிருக்கிறோம் அவன் அனுபவங்களை ஷேர் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு சகோதரர்கள் சகோதரர்கள் தந்தையர்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ முதலாவது வி ஹாவ் ஒரு தந்தை ஃப்ரம் சிங்கப்பூர்லேருந்து ஒரு தந்தை, ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு தந்தை, மலேசியாவிலேருந்து ஒரு தந்தை, அண்ட் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு தந்தை. நாலு தந்தைகள் எங்களோட இன்றைக்கு அவை ஒரு சின்ன ஒரு சிக்சட் நாங்கள் இங்கே அவையோட ஒரு இன்டர்வியூ அவையை பற்றி சில அனுபவங்கள் தாய் தந்தை நல்ல அவையை பற்றி ஒரு சில சில அனுபவங்கள். ஸோ முதலாக சொல்லுவாங்களே குடும்பத்தில் யாருக்கு அட்டென்ஷன் கூட சின்ன கடைசி பிள்ளைக்கு தானே அட்டென்ஷன் கூடும் இல்லையா? அதாவது இங்கே இருக்கிற நிறைய தந்தைகள் ஐ கேன் சீ நவ் நிறைய தந்தையர் தாய்மார் மிக்கினோம். ஆனால் நிறைய இப்போ மூன்று தந்தையர் நல்ல அனுபவம் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு தந்தை தான் பாபாவுடைய செல்ல குழந்தை மாதிரி ரெண்டு வருஷமாக ஞானத்தில் இருக்கிறாரு. பாபாண்டி ஒரு செல்ல குழந்தை ஆனால் ஒரு தந்தை. சிங்கப்பூர்லேருந்து பிரதர் தங்க பாண்டியன் எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறார். பிரதர் தங்க பாண்டியன் ஹையச் உங்கள் வேவ் ய ஹேண்ட். தங்க பாண்டியன் எவ்ரிபடி மீட்ஸ். அவர் இப்போ நாங்கள் கதைக்கு போகிறோம். சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறார். ஓம் சாந்தி கீர்த்தன். அதுக்கு முதல்ல சொல்லுங்க, யூடியூப்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் வந்து எல்லாரோட படமும் வருது, அந்த பிரதர்ட படம் மட்டும் வர மாதிரினா எல்லாம் ஓகே ஓகே ஓகே. அப்படி அவரை பிடி கதை கேட்க அவரை ஸ்பாட்லைட் பண்றது நல்ல குட் 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 பாயிண்ட். ஸோ பிரதர் தங்க பாண்டியன் இப்போ உங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அவர் சிங்கப்பூர்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறார். தன் அனுபவத்தை விரைவில் ஷேர் பண்ணுவார். அடுத்ததாக ஸ்ரீலங்கா பிரதர் சிவஞானம். பிரதர் சிவஞானம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பிரதர் சிவஞானம் பாபாண்டே ஒரு அன்பு குழந்தை, 20 வருஷமாக ஞானத்தில் இருக்கிறார். அவர் ஒரு முன்னாள் அரசியல்வாதி கூட, இப்போது முழு சேவையாக பாபாண்ட சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். மாத்தலை ஸ்ரீலங்கா மாத்தலை சென்டரின் நிர்வாகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய உங்களுடைய அனுபவத்தை ஸ்ரீலங்காலிருந்து உங்களோட பகிர்ந்து கொள்வார். அடுத்ததாக வில் கோ ஆல் தி வே டு மலேசியா. மலேசியாவிலிருந்து பிரதர் வேலு. பிரதர் வேலு அவரும் ஒரு பாபாண்ட அனுபவம் மிக்க குழந்தை. அவர் 25 வருஷமாக பாபாவோட இருக்கின்றார். அவர் மலேசியாவிலே தந்தையர் குரூப்புக்கு சஸ்டெயின் கொடுக்குறதுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறார். அவரும் இன்றைக்கு உங்களோட தனது அனுபவத்தை ஷேர் பண்ணுவார். கடைசியாக சொல்லுவாங்களே லாஸ்ட் நாட் லெட் த லீஸ்ட், மிகவும் அனுபவம் சார்ந்த ஒரு தந்தை ஆஸ்திரேலியாவில இருந்து, சிட்னியில கூட இல்லை, இவர் மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன்ல இருந்து எங்களோட ஜாயின் பண்ணிருக்கிறார். எங்க சிட்னியில தந்தையர் காணாத பிரதர். ஸோ சிட்னியில ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன்ல இருந்து அழகர் சாமி பிரதர் ஜாயின் பண்ணியிருக்கிறார். அவர் ஒரு 30 வருஷமாக பாபாவோட இருந்து நல்ல சேவை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு கிளாஸ் லொக்கேஷன் மெல்போர்ன்ல கிளாஸ் லொக்கேஷன் நடத்தி கொண்டு நிறைய சேவை செய்து வருகிறார். ஸோ இவே 4 பேரும் எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறோம். நிறைய தாய்மார்களும் பிரதர்ஸும் சிஸ்டரும் ஜாயின் பண்ணிக்க எல்லோருக்கும் ஒன்ஸ் அகெயின் வெல்கம். ஸோ மற்ற தந்தையரும் இதில் ஜாயின் பண்ண மற்ற தந்தையருக்கும் உங்களுக்கும் விசேட வெல்கம். உங்களை நான் வரவேற்கிறேன். இது உங்களோட நாள். ஸோ லெட்ஸ் மேக் இட் ஹேப்பன். ஸோ முதலாவது நான் எல்லார்ட்ட முதல் நான் எல்லாரையும் மீட் பண்ணிக்க கேட்குற கேள்வி வந்து இது ஓகே பிரதர் தங்க பாட்டியனே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பாபா எப்படி உங்களை கண்டுபிடிச்ச உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. ஹவ் பாபா ஃபவுண்ட் யூ? சாந்தி, முதன் முதல்ல சிங்கப்பூர்ல இத்தனை வருஷமா இருக்கோம், சிங்கப்பூர்ல 20 வருஷமா இருக்கோம். 2018 மார்ச் மாசம் பங்குனி உத்திரத்துக்கு வந்து ஈஸ்வன்ல இருக்க பாலசுப்ரமணியம் கோயிலுக்காக போயிருந்தோம் சாமி கும்பிடுறதுக்கு. ஸோ அப்போ வந்து என்னுடைய மேலதிகாரி அவர் அந்த ஒரு கம்பெனியில் அவருக்கு முன்னாடி பார்த்தது. ஸோ அவர் என்னை பார்த்துட்டு வாங்க பாண்டியன் நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீங்கள் வந்து இங்கே வர வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல சுற்றினாங்க. இந்த
பாபா நாலேஜை பற்றி சொல்லிட்டு கார்லாம் கொடுத்துட்டு ஃப்ளையர் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அந்த கிளாஸ் எடுக்கிற வந்து ஏப்ரல் எண்டில் எடுப்பாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு லக்கி ட்ரா மட்டும் அவருக்கு சுத்த சொன்னாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துச்சு. ஸோ பாபா கரெக்டாக தான் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் ஒரு பிரதர் சண்முகம் அவர் பேர், அவர் தான் அந்த இதை பற்றி வாசித்தாங்க. உங்களுக்கு வந்து அன்பால் அமைதியாக இருக்கக்கூடிய ஆத்மா நீங்க அப்படின்ட்டு ஒரு சில வாக்கியங்கள்லாம் வாசி காமிச்சாங்க அதில் இருந்ததை. ஸோ அது மூலம் அதுக்கப்புறம் ஒரு மாதத்துல கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாமே எனக்கு வந்து சீக்கிரம் பாபா எனக்கு நிறையா இது கொடுத்துருக்காரு. அடுத்த ஒரு மாதத்துல கிளாஸ் ஆரம்பிச்சு அடுத்த முரளி ஸ்டார்ட் பண்ண அந்த ரெண்டாவது வாரத்திலே வந்து டோட்டலி சேஞ்ச். டிகே பாண்டியன் சாதாரண பாண்டியனாக இருந்தது பிரம்மகுமார் பாண்டியனாக ஆயாச்சு. ஸோ எல்லாமே சிறிமத் படி நடத்தணும்னு முடிவு பண்ணி எல்லாருக்கும் ஷாக்காக இருந்துச்சு. பட் ஓகே, எனக்கு போகிற வழி கரெக்டுன்னு பாபா மைண்டில் சொல்லிக்கிட்டு இருந்தார், நாட்டில் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுபடி போய் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்த 6 மாதத்துலேயே எனக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு வந்து மதுபன் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது, ஐபிஐபி ரிட்ரீட்டில். ஸோ 2018 செப்டம்பர் மாதம் அந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. ஸோ சிங்கப்பூர் எல்லாருக்கும் தலைமை அலுவலர்கள் எல்லாருக்குமே அந்த நன்றியை சொல்லிக்கிறேன், பாபாவுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏற்பட்ட வாய்ப்பை கொடுத்ததுக்கு. இன்றைக்கு நீங்கள் தான் தேத்தின வார்த்தையில உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுறீங்களா? பியூட்டிஃபுல். பாபா அப்படி தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ அவர் கையை பிடிச்சிட்டு இப்போ நடக்க ஆரம்பித்தேன். Very nice, very nice, beautiful. Thank you, brother, sharing. Okay, let's naanga ellarum oru anubavam, this is the beautiful ellaatta anubavam oru unique oru tanithuvamanadhu, adhaala ellaatta anubavam kekkrathu personally niraiya perukku naanga inge adhu dhaan we like to hear. So adhaala ungala anubavatha mudhal kekpom. Okay, brother Sivanyanam, ungala anubavatha solunga, vandu eppadi ungala choose pannaaru? Om shanti. Om shanti. என்னுடைய அனுபவம் வந்து பாபா என்ன தெரிவு செஞ்சது வந்து அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை தான், ஒரு சிறுகதையாக கூட எழுதலாம். என்னுடைய வாழ்க்கையில பக்தி மார்க்கத்துல நான் ரொம்ப தீவிரமா இருந்த காலகட்டங்கள், சிறு வயதிலிருந்தே பக்தி மார்க்கத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ளாய். மாத்தலையில இருக்கக்கூடிய ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தினுடைய ஒரு சிறந்த சேவையாளராக நான் என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அந்த கோவிலில் உள்ள நிர்வாக சபை தலைவர் அவர்கள், இன்று ஒரு முக்கியமான நாள் ஒன்று இருக்கிறது, ஓம் சாந்தி குழுவினர்கள் வருகிறார்கள், எல்லோரும் தமிழ் பாடசாலைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் அவர் அந்த ஆலயத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று ஒன்றை கொண்டு வந்திருந்தார். அப்பொழுது நான் தலைவர்களிடம் சொன்னேன், உங்களுக்கு வேற வேலை இல்லையா, இங்க ஓம் சக்தி இருக்கிறது, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்புறம் ஓம் பிரம்ம ஓம் சாந்தி என்றெல்லாம் சொல்லி கொண்டு விதவிதமானதெல்லாம் கொண்டு வரீங்கள் என்று சொல்லி ஒப்போசிஷனாக நான் அன்று அது அறியாதவன் நிலையில இருந்தேன். பிறகு அந்த பிரம்மகுமாரிகள் ஆலயத்துக்குள்ள ஒரு வீட்டுல அவர்கள் ஆரம்பித்தார்கள், நான் அந்த பக்கமே போகவில்லை. நான் ஆலயத்துக்கு மட்டும் போய் என்னுடைய பக்தி மார்க்கத்துல பூஜையை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்து விடுவது உண்டு. இப்படி இருந்து கொண்ட பொழுது ஒரு திடீரென்று ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதுல மெம்பராக இருந்தார் பிரம்மகுமாரிகள்ல. ஆலயத்துல இருந்து அந்த நிலையத்தை என் வீட்டுக்கு முன்னால கொண்டு வந்து போட்டு கொடியெல்லாம் பறக்க விட்டு விடிய காலையில சகோதர சகோதரிகளாம் போறதெல்லாம் நான் பார்த்தேன். அப்பயும் கூப்பிடுவாங்க, நான் போறதில்லை. அப்பயும் நான் அவர்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா என்றுலாம் நான் சொன்னது உண்டு. பிறகு கொஞ்ச நாள் போனோடனே அங்க அந்த நிலையத்தில் இருந்த சகோதரி என்ன பல தடவைகள் சந்தித்து சில விஷயங்களை சொன்னார்கள். நான் அப்பையும் அப்போதும் இந்த குழந்தை தந்தையினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரவில்லை. ஒரு நாள் சொன்னார்கள், அந்த சகோதரி சொன்னார்கள், இந்த நிலையத்துல ஒரு முக்கியமான விஐபி வராங்க, உங்களை தான் சீஃப் கெஸ்டா போட்டிருக்கீங்க. சோ அரசியல்வாதி சீஃப் கெஸ்ட்னா உடனடியா தலை சாச்சிடுவார் இல்லையா, அந்த ரீதியில நான் அன்று அவர்களுக்கு அவருடைய அந்த வார்த்தையை கேட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போனேன். அங்க போன பொழுதுதான் தெரியும், டிடி நிர்மலா அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் அங்கே வந்து ஒரு வகுப்பு நடத்தி விட்டு எல்லோருக்கும் தோழி பிளஸிங் கொடுத்தார்கள். எனக்கு தோழி பிளஸிங் கொடுக்கும் பொழுது ஒரு திருஷ்டியும் சேர்த்து கொடுத்து அந்த
தோழியை வாங்கி கொண்டு சாப்பிட்ட பிறகு எனக்குள்ள ஒரு சிறிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. மாற்றம் என்று சொன்னால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது, இது என்ன ஏது என்று. அப்ப அந்த மாதிரி இருக்கிற பொழுது நான் அப்பயும் நான் போகல, கோர்ஸ் எடுக்க போகல. கூப்பிட்ட பொழுதெல்லாம் மறுத்து கொண்டே வந்தேன். எனக்கு சில காலங்களில் அந்த நிலையம் மீது வெறுப்பு ஏற்பட்டது. அப்பொழுது இவர்கள் இங்கிருந்து போய்விட மாட்டார்களா என்று கூட நான் என் மனதில் நினைத்ததில்லை. ஒரு நாள் சகோதரி அவர்கள் சொன்னார்கள், இந்த நிலையத்தை நான் வேறு இடத்துக்கு மாற்ற வேணும், உதவி செய்வீர்களா என்று கேட்டேன். நான் உடனடியாக ஒரு லோரியை கொண்டு கொடுத்து அந்த நிலையத்தில் உள்ள சாமானெல்லாம் ஏற்றி கொண்டு போய் எங்கே இறக்க வேண்டும் கேட்டேன். உங்கள் வீட்டுக்கு பின்னால் மறுபுறம் ஒரு வீடு எடுத்திருக்கிறோம், அங்கே தான் நிலையம் இருந்துச்சு. பிறகுதான் தெரிந்து கொண்டேன் பாபா என்ன சுற்றி தான் வந்துகிட்டு இருக்கிறார் என்று. பிறகு அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டுகளை நான் போய் அவங்க சொன்னார்கள், உங்களை பீஸ் ஆஃப் மைண்ட் ரீட்ரீட்டுக்கு மதுவனுக்கு அறுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ராஜஸ்தானுக்கு போக போறீங்க. அப்போ நான் கேட்டேன், டிக்கெட்லாம் ஃப்ரீயாக கொடுப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் டிக்கெட் மட்டும்தான் வாங்கணும், உங்களுக்கு போஜன் தங்குறதுக்கு வசதிலாம் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். சரி, போய் ராஜஸ்தானை பார்த்து கொண்டு வரலாம் என்று போய் மதுபனில் போய் இருந்து அந்த 7-8 நாள் அந்த பாடங்கள்லாம் கலந்து கொண்டு அங்கு இருந்த பொழுது தான் எனக்குள் ஒளிந்திருந்த ஒரு ஒளி வெளியே வந்தது. அந்த ஒளி அந்த பரம ஒளியோடு தொடர்புபட்டது. அன்றிலிருந்து இன்று வரை ஒரு பிரம்மகுமாரராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். பாபா என்னை அப்படித்தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். வெரி குட், வெரி குட், வெரி, தேங்க்யூ பிரதர் ஃபார் ஷேரிங். உங்களோட பேரை பார்த்து சிவஞானம் என்ற பேரில் வச்சுக்கொண்டு நீங்கள் பாபாடந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடிக்கொண்டு இருந்துருக்கிறீங்க. அவர் உங்களை விடாமல் விடாமல் திரத்தி உங்களோட வீட்டுக்கு பின்னாலேயே வந்து பிடிச்சிட்டாருங்க. குழந்தைகள் பல குளப்படி குழந்தைகள் இருப்பாங்க, நான் ஒரு குளப்படியான குழந்தை போல இருக்கு, அப்படிதான் பிடிச்சிருக்கிறார். வெரி நைஸ், வெரி நைஸ், தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஓகே, பியூட்டிஃபுல். ஏன்னா ஒவ்வொரு அனுபவமும் வேறு தனித்துவமாக இருக்கு. இன்னும் இங்கே 28+ யூடியூப்ல எத்தனையோ பேர் இருக்கீங்க, ஒவ்வொரு அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, வெரி பியூட்டிஃபுல். பிரதர் வேலு, உங்க பாபா எப்படி, கடவுள் எப்படி உங்களை தேர்ந்தெடுத்தார்? ஓம் சாந்தி. தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய தந்தை தின வாழ்த்துக்கள். முதல்ல கேக்குது உங்க? ஏ கேக்குது, வெரி குட். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, சோ பாபா வந்து பாருங்க, மனிதர்களாகிய நாம் ஆத்மாக்களை நாம் சொந்தமாக என்ன பாடுபட்டாலும் தந்தையை கண்டுகொள்ள முடியாது. யாருக்குமே அந்த வழி இல்லை. பாபாவும் வந்துதான் நம்மள தேர்ந்தெடுக்கணும். அந்த வகையில் என்னை பொறுத்தவரை நான் வந்து ஆக்சுவலி பக்தி நல்லா செய்துட்டு இருந்தேன். பக்தின்னு சொன்னா கோயிலில் போய் சாமி கும்பிடுறது இல்லை அதிகம், பட் குடும்ப இலக்கிய மாநாடுகள், சைவ சமய மாநாடுகள், இந்த மாதிரி மாநாடுகள் நிறைய கலந்துக்குவேன். கடவுள் அடையணும், கடவுள் தேடிக்கிட்டு தான் இருந்தோம் உண்மையிலே. பட் கோயிலில் பூஜைகள்லாம் அவ்வளோ செய்யறது எனக்கு அவ்வளோ நாட்டம் இல்லை. கோயில பத்தினா படிக்கிறதுக்கு சமத்தில் போவான். அப்படி இருக்கும்போது ஒரு முறை வந்து ஒரு கண்காட்சி நடத்தினாங்க. அந்த கண்காட்சி நடத்தும் போது அந்த கண்காட்சிக்கு நான் போகல, என்னுடைய நண்பர் போயிருந்தாரு. கண்காட்சியில் போயிட்டு நடத்த உடனே நண்பர்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாங்க, சென்டர் அட்ரஸ். உடனே சென்டருக்கு அவர் நேரம் போனாரு. போயிட்டு முதல் நாள் கோர்ஸ் எடுத்தாரு. கோர்ஸ் எடுத்த உடனே அவரு என்ன க்ளோஸ் கொள்ள சொல்றேன். கோர்ஸ் எடுத்த உடனே அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு வந்தாரு. வந்து சொன்னது போல ஒரு இடத்துல ஞானத்துக்கு போறேன் நானு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், கடவுளை யாராக அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னா கடவுளை சிவன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. சிவன் சொன்னா அது உண்மையிலே சிறந்த ஞானமா தான் இருக்கணும், நாளைக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் சென்டருக்கு போனேன், கோர்ஸ் கொடுத்தாங்க. அங்க பாருங்க, அந்த சகோதரிகளை பார்க்கும்போது அவர்கள் வந்து தேவதைகளாக காட்சி அளித்தார்கள், கண்களுக்கு பார்க்கும் அப்படி இருந்துச்சு. சோ பிறகு வந்து அங்க போனோம்னா கோர்ஸ் எடுத்தோம். அப்கோர்ஸ் முதல்ல ஆத்மாவை பத்தி கொடுக்குறாங்க, ரெண்டாவது நாள் வந்து பாபாவை பத்தி பேசுறோம், மூன்றாவது நாள் கர்ம தத்துவம் வருது. கர்ம தத்துவம் வந்த உடனே ஞானம் வந்து அப்படி நிறைய இனிக்க ஆரம்பிச்சது. ஆத்மா பரமாத்மா கேட்கறத விட கர்ம தத்துவம் கேட்கும் போது அவ்வளவு விஷயம் அதுல இருக்கு பாருங்க. கர்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நமக்கு வாழ்க்கையில கேள்விகளே எழாது. அனைத்துக்கும் பாபா கர்ம தத்துவம் பதில் சொல்றாரு, அப்படி ஒரு வாய்ப்பு பாருங்க. சோ அந்த மாதிரி இருந்தது. சோ உடனே கோர்ஸ் எடுத்து தொடர்ந்து ஞானத்துல இருக்கேன். ஞானத்துல இருக்கும்போது சிஸ்டர்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் நீங்க எல்லாம் ஞானத்துல வந்து கொடுக்குறீங்க எல்லாம் ஃபீஸ் எதுவும் சார்ஜ் பண்ணல எப்படி அதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்ல பிரதர், ஃபீஸ் எல்லாம் சார்ஜ் பண்றது இல்லைங்க, எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், சிஸ்டர் எனக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியல, காரணம் பக்தியில வந்து லைக் பரமஹம்சர் எல்லாம் இருந்தார், பரமஹம்சர் சுவாமிஜின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட வந்து ஒரு நாள் என்னன்னா, பல பேர் வந்து ஞானம் கேட்டுட்டு இருப்பாங்க, ஒரு பிச்சைக்காரரு வந்து என்ன செய்வாரு, ஞானம் ஞானத்தை கொடுக்கும்போது லெக்சர் கொடுக்கும்போது வந்து உட்காருவாரு, லெக்சர் முடிஞ்சுன்னு அவரும் போயிடுவாரு, இப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. அந்த அது அவங்ககிட்ட சொன்னேன் நான்.
சோ ஒரு நாள் வந்து பரமஹம்சர் வந்து அந்த பிச்சைக்காரரை கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு நீ தினசரி வந்து ஞானம் படிக்கிற ரொம்ப நல்லது, ஆனால் நீ ஞானம் படிக்கும் போது இந்த சென்டருக்கு இந்த இடத்துக்கு வந்து அட்லீஸ்ட் நீ ஒரு காசாவது போடணும், அப்பதான் நீ படிக்கும் இந்த ஞானம் உனக்கு ஒட்டும் என்று கூறினார். சோ இதான் சிஸ்டர் கிட்ட சொன்னேன், சிஸ்டர் பக்தியில இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீங்க கொடுக்குற ஞானமும் அளப்பரியது மிகப்பெரியது, இப்படிப்பட்ட ஞானத்தை இலவசம் சொல்றீங்களா சார், என்ன நியாயம், இதெல்லாம் நாங்க கொடுக்கணுமா அதான முறை அப்படின்னாரு. சிஸ்டர் சிரிச்சாங்க, சிரிச்சு சொன்னாங்க, ஸ்டில் நான் அதே பதில் சொல்றேன், இது இலவசம் அப்படின்னு சொன்னாங்க. அப்கோர்ஸ் பிறகு தாமதமா தெரிய வந்தது பாருங்க, பாபா பாக்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு. பாபா பாக்ஸ் எல்லாம் காட்டவே இல்லை என்கிட்ட, பாபா பாக்ஸ் இருக்கிறது தெரியாது. ஸோ ஞானத்துல நிறைய பிடிப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ ஒரு 3 மந்த்ஸ்க்கு பிறகு வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து கிளாஸ் ரூம் கொடுத்தாங்க. அப்ப பேசும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து சைவம் சாப்பிட்றதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க, சைவம் சாப்பிட்றோம், பட் ஆக்சுவலி நான் வந்து ஞானத்துக்கு வர்றதுக்கு முந்தைய சைவமா இருந்தேன், எங்க ஃபாதரும் சைவம் நானும் சைவமா இருந்தேன். ஸோ என்னன்னா அவங்க பேசும்போது சொன்னாங்க, இங்க வந்து நம்ம பிராமணர்கள் இருக்கோம், நாம வந்து வெங்காயம் போட்டு சாப்பிட கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பிறகு ஞானம் எனக்கு கொடுத்தாங்க இல்லையா, 7 டேஸ் கோர்ஸ் கொடுத்தாங்களே, அவங்கள கண்டு சொன்னேன், சிஸ்டர் எப்படி சிஸ்டர் இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்த என்கிட்ட சொல்ல விட்டீங்க, நீங்க வெங்காயம் போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அளவு சுலபமா விட்டுருப்போமே, ஏன் நீங்க சொல்லல அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்ல நான் எல்லாத்தையும் சொன்னா நீங்க வந்து அச்சப்படுவீங்க, நீங்க வராம போயிட்டீங்கன்னு பயம் இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஞானம் ஆரம்பிச்சது. ஸோ அதுல இருந்து தொடர்ந்து தான் ஞானத்துல இருக்கேன், மிக சந்தோஷம் பாபாட்ட இருக்கிறோம். நமக்கு தெரிய மாதிரி பாபா வந்து ஒரு அதிசயம், இந்த ஞானம் அவர் கொடுக்குற ஞானம் அதோட அதிசயம், அவருடைய குழந்தைகள் மிக அதிசயம், இந்த நாடகமும் மிகப்பெரிய அதிசயம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாபா, நாமளும் அற்புதமான குழந்தைகளா இருக்கோம், இப்படிப்பட்ட ஞானத்துல இருக்கிறோம், தனிப்பட்ட மகிழ்ச்சி. பாருங்க ஞானத்துக்கு வந்த உடனே வந்த கொஞ்ச நாள்லயே நமக்கு எல்லாம் புரிய ஆரம்பிது, ஞானம் புரியுது பாருங்க. புரிஞ்ச உடனே நம்ம கிட்ட இருக்கிற அந்த சுமைய என்னென்ன சுமையை வச்சிடணுமோ அத்தனையும் அப்படியே இறக்கி வச்சிட முடியுது, பாபாட்ட கொடுத்துடலாம் இறக்கி வச்சிருக்கு. இப்போ வந்து ரொம்ப லைட்டா இருக்கு பாருங்க, இட் இஸ் சோ லைட், லைட்டா சந்தோஷமா இருக்கு. Thank you, brother. Beautiful. சொல்லலாம் மற்றவங்களுக்கும், நம்ம மற்றவங்களை எவ்வளவு பேர் வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க, தடுமாறிக்கிட்டு இருக்காங்க இறைவனை தந்தையை தெரியாம, அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு நாம உதவி செய்து அவரோட சுமையை இறக்கி வச்சு அவங்களுக்கு தந்தை அறிமுகத்தை கொடுத்து முன்னேற வைக்கணும், இந்த நோக்கம் தான் நம்ம இருக்கிறோம். நல்லது நல்லது, பியூட்டிஃபுல், என்ன நல்ல அனுபவம் பாபா, அப்படி எவ்வளவு தடைகள் வந்தாலும் அப்படியோ பாபா உங்களையும் ஆட்கொண்டு விட்டார், தமிழ சொல்லுவாங்களே. ஓகே பிரதர் அழகர் சாமி, நீங்கள் 30 வருஷமாக உங்களோட லவ் ஸ்டோரியை சொல்லுங்க. மிக ஓம் சாந்தி, அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். நமக்கு வந்து சிறு வயதிலிருந்தே இறைவனை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை வந்து உள் மனசுல இருந்துச்சுங்கிறது, பக்தி நிறைய செய்துட்டு இருந்தோம். எப்போ வந்து கல்லூரி படிப்பு படிக்கக்கூடிய அந்த ஒரு சமயத்துல நானும் சகோதரர் முருகன், இப்ப அவர் மவுண்ட் அபுல வந்து சரண்டர் ஆயிருக்காரு, தாதி குல்சார் அவங்களுக்கு அவர் தான் டிரைவர், அவரும் நானும் ஒரே பள்ளியில் ஹையர் செகண்டரி வரைக்கும் படித்தோம். ஹையர் செகண்டரி படிப்பு முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து கிராமத்திலேருந்து மதுரை போனார் ஹையர் ஸ்டடீஸ்க்கு, நான் கோயம்புத்தூர் வந்தேன், அங்கே அவருக்கு வந்து ஞானம் கிடைச்சது. இப்போ ஞானம் கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அவர் கடிதம் எழுதினார், கோயம்புத்தூர்லேயும் கூட வந்து சென்டர் இருக்கு, அங்கே போய் இந்த ஞானத்தை நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால தான் நான் வந்து ஈச்சனாரியில் அங்கே ஒரு விநாயகர் கோயில், பெரிய விநாயகர் கோயில் இருக்கு, அங்கே நான் போயிருந்தேன் சாமி கும்பிட்றதுக்கு. அப்போ வந்து பிரம்மா குமாரிகள் கண்காட்சி அங்கே நடந்துட்டு இருந்தது, அந்த கண்காட்சியில் என்ன வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்து 1 நாள் 2 நாளில் அவருடைய கடிதமும் எனக்கு கிடைச்சது. அப்போ மனதுக்குள்ள வந்து ஒரு உந்துதல் வந்தது, நாம் இங்கே போய் இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ 1988 வந்து பாபாவுடைய ஞானத்தை கேட்கக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த பாக்கியம் இந்த ஆத்மாவுக்கு பிராப்தமாச்சு. ஸோ எந்த விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு வந்து பதில் கிடைக்காம இருந்தது நான் பக்தி செய்தப்போ, ஒவ்வொரு நாள் கோர்ஸ் அட்டன் பண்ணும்போதும் என் மனதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தது. 7 நாள் கோர்ஸ் நான் நிறைவு செய்யும் போது
என் மனசும் புத்தியும் முழுமையாக நிறைவாக எந்த ஒரு கேள்வியும் இல்லாம மிகவும் திருப்தியையும் ஆனந்தத்தையும் குஷியையும் அனுபவம் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலை கிடைச்சது. எதையெல்லாம் அடையணும்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு உள்ளார வந்து வந்தது. அப்படிதான் வந்து பாபா நம்மளை கண்டெடுத்தாரு. 63 பிறவிகளாக நம்ம வந்து பாபாவை தேடி அலைஞ்சோம். ஆனா கடைசி பிறவியில அவர் நம்மளை தேடி கண்டெடுத்து அவருடைய குழந்தையாக ஆக்கி நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ எல்லா தேவைகளையும் நிறைவாக்கி நிறைவான ஆத்மாவாக ஆக்கிட்டார். சோ இப்படிதான் நமக்கு வந்து தந்தையினுடைய அறிமுகம் கிடைச்சது. ஓம் சாந்தி. நல்ல, தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப உங்களுக்கு இந்த 8 பாபா சொல்றாரு, தந்தையரோட பாபாவோட 8 உறவு இருக்கு. அந்த 8 உறவுலேயும் உங்களுக்கு பிடிச்ச உறவு நீங்க தந்தை தினம்ன்றவடியே தந்தைன்னு சொல்ல தேவையில்லை. இந்த பாபா 8 உறவு உங்களுக்கு பிடித்த உறவு இது? எப்பொழுதுமே எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த தந்தைங்கிற உறவு தான் ரொம்பவுமே பிடிக்கும். காரணம் வந்து நமக்கு வந்து ஞான அறிமுகம் கிடைக்கும் போதே முதல்ல தந்தை அப்படிங்கிறத அறிமுகம் கிடைக்குது. அதுக்கப்புறம்தான் அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய மற்ற உறவுகள்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியுது. நமக்கு கோர்ஸ் எடுக்கும் போதே வந்து பரமாத்மா வந்து உங்களுடைய தந்தை அப்படின்னு தான் நமக்கு வந்து முதல்ல சொல்லி கோர்ஸ்லேயே நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ முதல்ல ஆத்மாவாகிய நமக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு நமக்கு முதல்ல தெரிய வந்தது வந்து தந்தைங்கிற உறவு. ஸோ அதனால வந்து அந்த ஒரு உறவு எப்பொழுதுமே வந்து மற்ற உறவுகளை விட அதிகமாக இருந்துட்டு இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அதே மேபி இட்ஸ் குட் குவஸ்டின் ஆக்சுவலி. ஓகே பிரதர் சிவஞானம், உங்களுக்கு 8 உறவு முறையில உங்களுக்கு பிடிச்ச உறவு முறை எது? எட்டு உறவு முறையில எனக்கு பிடிச்ச உறவு வந்து தந்தை உறவு தான். ஆனா நான் இந்த நிலையத்தை பொருட்படுத்த பொழுது எனக்கு ஒரு நிலையத்துல வியாழக்கிழமையோரும் இந்த தோழி செய்யணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு உட்பட்டிருந்தேன். எனக்கு சமைக்க தெரியாது, சுடுதண்ணி கூட நான் சுட வச்சது கிடையாது. ஸோ நான் நிலையத்தை பாரெடுத்த முதல் நாள் வந்த முதல் வியாழக்கிழமை நான் பிரதருக்கு கேட்டேன். பிரதர் சொன்னார், நீங்க பாபாவை தாய் மாதிரி நினைச்சிட்டு நீங்க சமைங்க, அதெல்லாம் சரியா வரும் அப்படின்னாரு. ஸோ அந்த நம்பிக்கையில நான் என்ன செஞ்சேன், கேசரி போட்டேன். கேசரி போட்டேன், பாபாவை ஒரு தாயாவே நினைச்சு ஒவ்வொரு ஆர்டரா சொல்ற மாதிரி இதை போட அதை போடுன்னு சொல்ற மாதிரி போட்டு அந்த கேசரிய செஞ்சேன். அன்றைக்கு நிலையத்துல வந்தாங்க அவ்வளோ பேரும். அந்த தோழி இனி இல்லைங்கிற ரிஷியோட இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னார்கள், நல்ல தோழி என்று சொன்னார்கள். ஸோ அன்றைக்கு நான் அந்த தாயினுடைய தாயாக அந்த உறவு முறையை நான் மனதார ஏற்றுக்கொண்டிருக்கேன். பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு உறவு முறையில பெண் இருந்தாலும் தந்தைங்கிற உறவு முறையில தான் நான் கூடுதலா அவரோட இருக்கிறது. நைஸ் நைஸ், வெரி குட். ஸோ உங்க தந்தை உங்க தாயாக இருந்து உங்களுக்கு சமைக்க சொல்லி கொடுத்துருக்கிறார், வெரி குட். அடுத்த முறை ஹோஸ்டல்ல வரைக்கும் நீங்க எங்களுக்கு சமைங்க, கட்டாயம் கட்டாயம். நைஸ், தேங்க்யூ பிரதர். பிரதர் வேலு, உங்களோட உறவு முறை என்ன பாபாவோட? ஓம் சாந்தி. நம்ம ரெண்டு தந்தைமார்கள் என்ன சொன்னாங்க, தந்தைன்னு உறவு தான் மிக முக்கியமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதே தான், தந்தை தான் மிக முக்கிய உறவு, எல்லா வகையிலும் சிறந்த உறவு, ஆசி கொடுக்கக்கூடிய உறவு. அடுத்துக்கு அடுத்து அஃப்கோர்ஸ் மற்ற உறவுகளும் நமக்கு இருக்கு. எனக்கு வந்து நண்பர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நண்பர்னும் போது அவட்ட மனம் விட்டு எதுவும் பேசலாம், உதவியும் கேட்கலாம், எல்லாமே செய்யலாம். ஸோ அடிக்கடி பாபாவும் நண்பர்ன்ற உறவுல நினைக்கிறது உண்டு. அதனால பல நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று பாபாவை நம்ம எப்பயுமே கூட வச்சுக்கலாம். ஸோ கூட வச்சிருக்கும் போது நண்பர்ன்ற உறவு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அஃப்கோர்ஸ் முதல் உறவு தந்தை தான், அதிகமாக தந்தைன்ற உறவு தான் நம்ம அவரை தொடர்போம். தேங்க்யூ தேங்க்யூ. Okay, now we'll ask the brother Thanga Pandian. Om Shanti. எனக்கும் வந்து அதே போல தான், தந்தை தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தந்தை தான் எனக்கு எப்போதுமே இருக்குது. மற்ற உறவுகளும் அப்பப்போ நான் இது பண்ணிடுவேன். குழந்தையா பார்க்கறது, நண்பர் பிரதர் சொன்ன மட்டும் நண்பரா, எப்போ தேவைப்படாத ஒரு நண்பரா எனக்கு மற்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிறது, சகோதரனாக நான் வச்சுக்கிறது அது மட்டும். அலுவலகத்துக்கு போனாலும் சரி, இல்லை வண்டியில் போனாலும் சரி, அந்தந்த டயத்தில் எப்போ நமக்கு என்ன உறவு தேவைப்படுதோ அந்த உறவு வச்சுக்கணும். தாயாக வேணும்னா அந்த டயத்தில் தாயாக வச்சுக்கணும். ஸோ மோஸ்ட்லி தந்தை, அதுக்கப்புறம் சகோதரர், குழந்தை அது மட்டும். வெரி வெரி வெரி
வெரி நைஸ் பிரதர். என்றாலும் இப்ப தெரியுது ஏன் தந்தைய தினத்தை நாங்க கொண்டாட யோசிச்சிருக்கிறோம், எல்லாருக்கும் தந்தையா பிடிச்சிருக்கேன். எனிவே அடுத்த ஒரு கேள்வி, திஸ் இஸ் கொஞ்சம் ட்ரிக்கி கேள்வி. நீங்கள் இப்ப உங்கள் தந்தைகிட்ட பாபாட்ட பார்த்து கேக்குறீங்க, பாபா பாபாட்ட பார்த்து கேக்குறீங்க, பாபா நீங்க என்னை பார்த்து ஒரு பெருமைப்படக்கூடிய விடயம் என்று கேட்டா பாபாட்ட என்ன சொல்லுவார்? பாபா என்னை பார்த்து பெருமைப்படுவீங்க? நீங்க பாபாட்ட கேக்குறீங்க, பாபா வாட் இஸ் என்னில இருக்கிற என்ன, என்னில இருக்கிற ஒரு சிறப்பு தன்மையே என்னன்னு சொல்லுங்க. உங்களுடைய உங்களுடைய அப்பாட்ட நீங்க கேக்குறீங்க, என்னில இருக்கிற சிறப்பு தன்மை என்னன்னு கேக்குறீங்க, அந்த அப்பா உங்களுக்கு என்ன சொல்லுவார் பாதில? அப்பா என்ன சொல்லுவாருன்னா, என் குழந்தையா முதல்ல குழந்தை அவர் என் குழந்தைய தேர்ந்து எடுத்திருக்காருல, நீ இனிமையான குழந்தை வந்துருன்னு சொல்றாரு கையை இருந்துக்கு. ஸோ அதைத்தான் நான், ஸோ நீ அமைதியான குழந்தை, அன்பான குழந்தை, இது உனக்கிட்ட பொறுமை இருக்கு. ஸோ அது ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியுமே அந்த குணங்கள் இருந்ததுனால இது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அந்த ஞானம் இருக்கு. ஸோ பாபா அதைத்தையும் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுவார், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அமைதியும் என்ன தவம் செய்தாய் ஜசோதா இறைவன் ஏதோ ஒரு பாட்டு இருக்கு, இன்னில இறைவன் இன்னும் என்ன பாட்டு விட்டாரு கடவுள் உங்களை என்னத்தை பார்த்தார், அதுதான் அந்த கேள்வி. நீங்க சொன்னீங்க இனிமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ பிரதர்ஸ்லாம் சொன்னா மட்டும், நானும் சின்ன வயசுல இருந்து பக்தி அதிகம்தான். செவ்வாய் வெள்ளிக்கு பூஜை பண்றது எல்லாமே குளிச்சுட்டு காலையில சாமி கும்பிட்ற, ஈவினிங் வந்து தேங்காய் பழம் உடைச்சு வச்சு சாமி கும்பிட்றது அந்த மாதிரி இருந்தது. ஞானத்துக்கு போகும்போது அப்படித்தான், அந்த கடைசி முரளி கேட்கற வரைக்கும் பக்தியில இருந்துதான் ஞானத்துக்கே போனது. இது கிளாஸ் எடுக்கிறதுக்கு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு அப்போ பாபா என்னை தேர்ந்தெடுத்து வந்து இதுதான். அப்போ அந்த சின்ன வயசில் அந்த பக்தி செய்யும் போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 10 அந்த ஒரு ரூம் ஃபுல்லாகவே சாமி ஃப்ரேம்ஸ் தான், பூஜை ரூம் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா சொல்கிறது, நான் வந்து இந்த மகத்தியர் மாட்ட ஒரு முனிவராக வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு அந்த டயத்தில் ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதோடைய தாக்கம் தான் போல் பாபா என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதே போல சாட்டர்டே சாட்டர்டே வந்து பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பா போயிருக்கேன், சிங்கப்பூர்ல சிராங்கூன்ல இருக்கு. சம்டைம் வந்து அந்த யூசன் ஏரியால இருந்தேன்னா முருகன் கோயில் அந்த சொன்ன மாதிரி முருகன் கோயிலுக்கு போவேன். ஸோ நீ பக்தி செஞ்சது போதும், ஞானத்துக்கு கரெக்டா வர்ற அந்த டைம் வந்ததுனால அவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு. வெரி குட், நைஸ். ஓகே பிரதர் அழகர்சாமி, பாபா உங்க நீங்க பாபா நீங்க பாபா உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய விஷயம் வந்து பாபா என்ன உங்களுக்கு சொல்லுவேன்? அழகர்சாமி குழந்தாய் என்று சொல்லி போட்டு டட் டட் டட். நான் வந்து உணர்ற விஷயம் வந்து அன்பு. ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயும் வந்து இறை அன்பு வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் என்ன கிடைச்சாலும் அது வந்து இறை அன்புனால் கிடைச்சது அப்படிங்கிறத ஞானத்துக்கு முன்னாலேயே வந்து உணர்ந்துட்டு இருக்கோம். ஞானத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அது இன்னும் ஞானபூர்வமாக உணர்வு பூர்வமாக வந்து இருந்தது. பாபா வந்து என்னிடம் அன்பை வந்து பார்த்திருப்பார் அப்படிங்கிறது என்னோட அனுபவம். அன்பு பாபா உங்களே ஒரு அன்பு குழந்தையா தான் பாபா பாக்குறேன். வெரி குட், ஆஃப் கோர்ஸ், நைஸ். ஓகே பிரதர் வேலு. ஓம் சாந்தி. சோ இறைவன் வந்து நம்மளை பார்த்து என்ன விரும்புறான்னு சொல்லும்போது என்ன பொறுத்தவரையில நீ ஒரு நேர்மையான குழந்தை அப்படின்னு பாபா சொல்றதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுலயுமே நேர்மை, பாபாட்ட எந்த ஒளி மறைவும் நம்ம இருக்கிறது இல்லை, அனைத்தும் நேர்மையா நடந்துக்கிறோம். அதனால பாபா நேர்மைக்காக எனக்கு தேர்ந்தெடுக்கலாம். அதோட என்னன்னா சென்ட்ரல் இருக்கும்போது சில வேலைகள் செய்யப்படாமல் இருக்கலாம். என்ன பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா இது வந்து பாபாவோட சர்வீஸ். சென்ட்ரல்ல எந்த வேலை செய்யப்படாம இருக்கோ அந்த வேலை நம்ம தெரிஞ்சிடலாம். அப்கோர்ஸ் இருக்கோ அதை உடனடியா போய் செய்யணும். என்னுடைய வேலை உன்னுடைய வேலைன்னு உணர்வு வரக்கூடாது. இப்ப பாத்ரூம் கழுவாம இருக்கா போயிட்டு கழுவணும், கூட்டாம இருக்கா போயிட்டு கூட்டணும், அந்த மாதிரி உணர்வு எனக்கு இருக்கு. அதனால அதே பாபா ஸ்பெஷாலிட்டியா நினைச்சிருக்கலாம். ஓகே பிரதர் சிவஞான. சோ பாபாவும் கடவுள் உங்களை பார்த்து இன்னும் கூட இல்ல விசேடம ஏன் உங்களோட பொலிட்டிஷியன் கேரியரை மாத்தி உங்களை தண்ட சேவை கூப்பிட்டு இருக்கிற இன்னும் விசேட தனிமையை உங்களை பார்த்துருக்குற பாபா பாபா நான் பாபா நுழைச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி
என்னுடைய உயர்வு படிப்பை முடித்துவிட்டு ஃப்ரீயா இருந்த காலத்துல தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சிவன் கோயில்களுக்கும் நான் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது என்னன்னு கேட்டா நானே தான் போனேன், தனியா போனேன். அந்த புராணங்கள்ல சொல்லப்பட்ட அத்தனை சிவன் கோயிலுக்கும் போனேன், வேற எந்த கோயிலுக்கும் போகல, ஒன்லி சிவன் கோயில் போய் அந்த கோயில் ஒவ்வொன்றா அந்த தேவார பதவிகள் பாட கோயில்கள்லாம் போய் கொண்டிருந்தேன். அப்ப நான் போனது வந்து அந்த மாதிரி போனது வந்து எனக்கு ஒரு மனதுல வந்து கடவுளை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது, ஒரு முனிவராகணுங்கிற ஆசையெல்லாம் அதனால இருந்தது, ஏதாவது கடவுள் மூலமா ஏதாவது சாதிக்கலாம் அப்படிங்கிற என்ன இருந்தது. ஆனா இந்த ஞானம் பெற்ற பொழுது பாபா என்ன பார்த்தது வந்து நான் நினைக்கிறேன் அநேகமா சேவைதான். ஏன்னு கேட்டா நான் ஞானம் பெறுவதற்கு முன்பே லாரியை கொண்டு வந்து பாபாவோட பொருட்களை கொண்டு போனார், லாரியை கொண்டு வந்து அந்த நிலையத்தினுடைய பொருட்களை கொண்டு போய் அந்த சகோதரிக்காக இன்னொரு நிலையத்துல கொண்டு போய் கொடுத்து அந்த சேவையை செய்திருக்கிறேன். இப்ப இவ என்னை வைத்து பாபா ஏதாவது சேவை செய்யலாம்னு நினைச்சிருக்க கூடும், பாக்கியமான குழந்தைக்கு ஒரு பாக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி என்ன அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் போல இருக்கு. அப்ப நான் அந்த சேவையில வந்து எனக்கு எப்பொழுதும் அந்த உணர்வு தான் இருக்கிறது, இந்த சேவையை பாபாவினுடைய சேவை செய்யணும், நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுக்கணும் வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆழமான உணர்வு. அது 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 அடிப்படையில் தான் நான் பாபாவை பார்க்கிறேன். வெரி குட், வெரி குட், நைஸ், இஸ் வெரி. ஆனா நான் நேரத்தை பாக்குறேன், டைம் போய்கொண்டே இருக்குது, பட் ஐ ஹாவ் எ கப்பல் ஆஃப் குயிக் க்வெஸ்சன். ஓகே, நீங்கள் இப்பெல்லாம் பாபா 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 போட்டாச்சு, இப்ப பாபா உங்களை பத்தி விசேட விஷயங்கள் சொல்லியாச்சு, இப்ப உங்களை நீங்கள் தந்தை ஆயிருக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? உங்களை தந்தி ஆக்கினது உங்களுக்கு உங்களை உங்களோட உங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்லுங்க. நீங்கள் தந்தி ஆகினதுக்கு காரணம் எத்தனை மகள், எத்தனை மகன், உங்களோட ஃபேமிலி எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறாரு? எனக்கு அதாவது பாபாவை சேர்த்து எனக்கு 4 குழந்தைகள் தான், 2 சகோதரிகளும் 2 சகோதரர்களும். இந்த ஞானத்துக்கு நான் வருவதற்கு முன்பு என்னுடைய குழந்தைகள் எல்லாம் ஞானம் படித்து டிடி முன்னுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடி அவங்க அந்த நிகழ்ச்சி எல்லாம் செஞ்சவங்க. ஆனால் நான் ஞானத்துக்கு வந்தோன்னா அவங்க அப்படியான ஒரு நாடகம் இந்த இதுல இருக்குது. என்றைக்காவது அவர்கள்லாம் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த குழந்தைகள் அவ்வளவு பேரையும் பராமரிக்கக்கூடிய நான் முன்பு பராமரித்ததுக்கும் இந்த ஞானத்துக்கு வந்த பிற்பாடு அவர்களோட இருக்கின்ற அந்த பராமரிப்பு செயல்கள், அவர்களுக்கு கூறுகின்ற அந்த ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது நான் ஒரு நல்ல நிலையில் என்னை பாபா வச்சிருக்கிறாருங்கிற உணர்வு எனக்கு எப்பொழுதும் இருக்கிறது. சோ 2 பெண்கள், 2 ஆண்கள் இல்லையா? அப்படியே ஓ பாபாவை சேர்த்து, பாபாவும் சேர்த்து. ஓகே, வெரி குட். நான் அதுக்கு தான் இந்த ட்ரிக்கி கேள்வி கேட்டேனா நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன். இப்ப அந்த உங்களோட லௌகிக குழந்தை உங்களை பார்த்து பெருமைப்படுற விடயம் எது? பாபா பார்த்து பாபா பெருமைப்படையன்னு சொல்லிட்டீங்க, லௌகிக உங்களோட குழந்தைகள் உங்களை பார்த்து பெருமைப்படுற விடயம் எது? உண்மையிலே அதாவது என்னுடைய குழந்தைகள் வந்து பார்ப்பது வந்து முந்தி நான் கோபப்படுவதுண்டு, வீட்டுல சின்ன விஷயங்களுக்கு கூட சத்தம் போடுவதுண்டு. ஆனால் ஞானத்துக்கு வந்த பிற்பாடு அவ்வாறு இல்லை, அந்த 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 தன்மை எல்லாமே இல்லாம போய்விட்டது. எல்லா விஷயத்திலையும் எதையாவது சொன்னா பாபாவை நினைச்சு அதை அப்ளை பண்ணி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுக்கு பாபாவை நினைச்சு பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஞானத்தை நினைத்து அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிறதுனால குடும்பத்துல வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாம எல்லோரும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ நீங்க ஸ்வீட் சில்ட்ரன்ல இருந்து ஸ்வீட் ஃபாதர் ஆயிட்டீங்க. ஓகே பிரதர் அழகசாமி, உங்களை தந்தி ஆக்கின குழந்தை யாரு? நமக்கு ஒரே ஒரு மகள் சிவகன்யா, அப்புறம் சிவபாபா ஒரே ஒரு மகன், 2 பேர் நமக்கு. ஓ பரவாயில்ல, ஆசை கொண்டு ஆஸ்தி கொண்டு சொல்லுவாங்க அப்படிதான். சோ அது போல இருக்கு. சிவகன்யாவுக்கு வந்து நம்ம கிட்ட ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க எளிமை, சிம்பிளிசிட்டி. ஆஸ்திரேலியால இருந்தாலும் எவ்வளவு எது இருந்தாலும் ரொம்பவுமே எளிமையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை பார்த்து ரொம்ப வந்து ஆச்சரியப்படுவாங்க. அதுதான் சிவகன்யாவுக்கு நம்மிடம் பிடிச்ச ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு வந்து மொத்தம் 4 பிள்ளைகள், இதுல வந்து மூத்தவர் வந்து சிவபாபா, மற்றபடி 2 ஆண்கள், இன்னொரு பெண் குழந்தை இருக்கு, மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அந்த பிள்ளைகளுக்கு என் மேல பிடிச்சதுன்னு சொன்னா என்னுடைய சாந்தமான குணம்,
குழந்தைகளை எந்த காரணத்தோடும் நான் அடிச்சதில்லை, எப்போதும் அன்பா தான் வளர்க்குறது. அதோட என்னோட மூத்த மகன் சொல்லுவாரு, அப்பா எனக்கு உங்ககிட்ட மிக மிக பிடிச்சது என்னன்னு சொன்னா, நான் சைவமா இருக்கேன் பட் வைஃப் சம்டைம்ஸ் அசைவமான வந்து சொன்னாங்க. பிறகு ஒரு நாள் சொல்லி சைவம் ஆகணும்னு சொல்லி எல்லாம் மாத்தணும் மாத்தணும் சொன்னா, அவனுக்கு இப்ப வயசு 30-40 வயசு வந்துச்சுங்களேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க செய்த மிகப்பெரிய நல்ல காரியம் என்ன, நீங்க சைவ பிள்ளையா சைவமா ஆக்கி வளர்த்தீங்களே, அது மிகப்பெரிய புண்ணியம்பா, அதுக்காக மிகப்பெரிய நன்றின்னு சொன்னார். அதான் ஓகே ஓம் சாந்தி. ஓகே நைஸ், தேங்க்யூ தேங்க்யூ பிரதா பிரதா தங்க பாண்டியன். ஓகே நீங்க சொல்லுங்க, உங்களை தந்தை ஆக்கினது எத்தனை குழந்தைகள்? எல்லாரும் சொன்ன மட்டும் மூத்த குழந்தை வந்து சிவபாபா தான் கண்டிப்பா. இரண்டு ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை, அவங்க சின்ன பசங்க தான் சொல்லலாம். மூத்த பையன் சிவபாபா அவர் தான். இரண்டாவதாக லௌகீகத்தில் பார்த்தோம்னா பையனுக்கு வந்து 8 வயது, குழந்தை பொண்ணு குழந்தைக்கு வந்து 4 வயதாக போகுது. ஸோ அப்படித்தான் போயிட்டு இருக்கு. முரளியில வந்து நம்ம கேட்க ஒவ்வொன்றும் வந்து பாபா அழகா சொல்லுவாரு, எப்படி ரூபத்துல நம்ம பார்க்கணும், எந்த விதத்துல நம்ம பேசணும் எல்லாமே. ஸோ அதை அப்ளை பண்ணோம்னா அது கண்டிப்பா நடக்கும். இப்போ பிரதர்ஸ்லாம் சொன்னது மாட்டோம், என்னுடைய லௌகீக குடும்பத்துல வந்து அவங்களுக்கு என்னுடைய சகோதரிகளாக இருக்கட்டும், நான் ஒரே பிள்ளை தான், அது அவங்களுக்கு ஒரு ஷாக்கா இருக்கும், என்ன இப்படி மாறிட்டாப்ல, எவ்வளவு சீக்கிரம் மாறிட்டாப்ல, சிவனுக்கு ஏதாச்சும் காசு வந்துருச்சு முடிஞ்சு வச்சுட்டு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீ இதை ஃபாலோ பண்ணான்னு இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை. ஸோ இதுக்கு நீங்க வந்தாத்தையும் தெரியும், நான் இங்கே இருக்கிறேன்னா இந்த இடத்துல நான் இருக்கிறதுனால அதோடைய அனுபவங்கள் தெரியுது, அதனுடைய உண்மையில் தெரியுது. நீங்க இங்க வராதனால, நீங்க அங்கே தூரத்தில் இருக்கிறதுனால அந்த இது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஸோ அதே போல அவங்களுக்கு குழந்தைகளுக்கு பிடிச்சது வந்து மேபி அவங்க நினைக்கிறது வந்து எளிமை, அதே மாதிரி எதா இருந்தாலும் ஷேர் பண்ணுவேன். அவங்க சின்ன குழந்தைங்கிறதுனால அவங்களுக்கு அவங்க அம்மா ஏதாச்சும் சொன்னாங்கன்னா உடனே டாடிக்கு ஃபோன் அடிங்க பேசணும் கம்ப்ளைண்ட்ஸ். அது மட்டும் இட்ஸ் வெரி நைஸ், தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். ஸோ யூ ஆல் ப்ரவுட் ஃபாதர்ஸ், பெருமை பெருமை நிறைந்த தந்தை. இது 4 பேர் தான் இன்றைக்கு சாம்பிளுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கோம், அதனால எல்லாரும் இட்ஸ் ஒவ்வொரு ஒரு மாதத்துக்கு ஒருக்க எல்லாரையும் இன்வைட் பண்ணி இப்படி ஷேர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். நேரம் போய்க்கின்றக்காக கடைசியாக உங்கள்ட்ட எல்லாருக்காக என்னத்திங் யூ வாண்ட் ஸ்டெல்ல எங்களோட மதர்ஸுக்கு, சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு எதை சொல்ல விரும்புகிறீங்களா நீங்கள்? அதாவது அவங்க எல்லோருமே வந்து நம்ம பாபா நாலேஜ்லேருந்து பார்த்தோம்னா எல்லாருமே சகோதரர்கள் தான், சகோதரின்னு தான். அதே போல் வந்து தாய் சிறந்த கோவில் இல்லை, அம்மா முதல்ல நம்ம அம்மா, அடுத்து வந்து தந்தை பிரம்மபுரம்லாம் ஒரு தாய்மானவரத்தையும் நான் பார்த்தேன். சிவபாபா வந்து பாபா, அப்புறம் தாயை பார்க்கும்போது பிரம்மபுரம். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், தந்தையர் தினத்தோடு சேர்த்து அன்னையர் தினத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எல்லா இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி நன்றி. பிரதவேல் உங்களோட மெசேஜ். ஓம் சாந்தி. ஸோ இப்போ வந்து நம்ம தந்தையராக இருக்கும், தாய்மார்கள் இருக்காங்க, சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க. பாபா ஞானத்தில் பாருங்க, எந்த வந்து எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. இந்த 4 பேர்ல யாருமே முகமே, அஃப்கோர்ஸ் பாபா பிரம்ம பாபா முன்னுக்கு வந்தார், ரெண்டாவது அம்மா இருக்காங்க. இந்த ஞானத்தில் தாய் தந்தையர் சகோதரன் சகோதரி யார் முன்னுக்கு வந்தன்றது இல்லை, யார் சிறந்த முயற்சி செய்கிறாங்களோ அவங்க முன்னுக்கு வர்றாங்க. பாபா வந்து அவ்வளோ ஓப்பனாக அழகாக வச்சுருக்காரு, இது மிக சந்தோஷமான விஷயம். அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் பாபா கொடுத்துருக்காரு, அது ஒரு மிகப்பெரிய விஷயம், சந்தோஷமான ஓம் சாந்தி. நைஸ் தேங்க்யூ தேங்க்யூ. பிரதா சிவ ஞானம் நீங்கள ஏதாவது உங்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா கடைசியா? பாபா வந்து தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று நான் படித்திருக்கிறேன். ஆனால் அந்த தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்கின்ற வசனத்தினுடைய உண்மையான நிதர்சனத்தை இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்துக்கு வந்த பிற்பாடுதான் ஆழமாக புரிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நான் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் சொல்லிக் கொள்வது என்ன என்று சொன்னால், பாபா எப்போதுமே அதர் குமார்கள் என்று சொல்வார் தந்தையை, அவர்கள் பிரம்மகுமாரர்கள் தான் என்று சொல்வார்கள். அனுபவம் வாய்ந்த குமார்கள் பாபா சொல்வாரு, நம்ம அனைத்தையும் அனுபவம் செய்திருக்கிறார்கள் யாரு, அதர் குமார்கள் அனுபவங்கள் அனுபவசாலிகள் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ அவர்கள் ஒரு நாளும் தோற்கடிக்கப்பட மாட்டார்கள் சொல்லி பாபா ஒரு நாள் ஒரு முரளியில சொல்லியிருக்கிறார். ஆகவே கடந்த கால அனுபவங்கள், நிகழ்கால அனுபவங்கள், இப்போது உள்ள அனுபவங்கள் என்று பாபா சொந்த அனுபவங்களை நிறைய வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த அரை குமாரர்கள் சொல்லி பாபா முரளியில பல தடவை சொல்லியிருக்கிறார்.
ஆகவே ஏனைய பலருக்கும் அனுபவங்களை பகிர்ந்து நன்மை பயக்கக்கூடியவர்கள் இந்த அதர்குமார்கள் சொல்லுகிற பொழுது அந்த பெருமையோட பாபாவை இந்த சந்தர்ப்பத்துல தந்தையர் தினத்துல எல்லாருக்கும் என்னுடைய தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. எப்படாத அழகரசாமி உங்களுடைய நமக்கு முன்னால வந்து நம்பர் ஒன் எடுத்துக்காட்டாக இருக்கிறது வந்து பிரம்மா பாபா. சிவ பரமாத்மாவுடைய ஞானத்தை தன்னுடைய வாழ்க்கையில தாரணம் பண்ணி சிவ பாபா எப்படியெல்லாம் வந்து டைரக்ஷன் கொடுத்தாரு, எப்படியெல்லாம் கைடன்ஸ் பண்ணார், அதன் பிரகாரம் வந்து ப்ராக்டிக்கலா வாழ்ந்து காமிச்சவர் வந்து பிரம்மா பாபா. இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னால வந்த எதிர்ப்புகள், சூழ்நிலைகள், அனுபவங்கள் எல்லாத்துலயுமே வந்து பிரம்மா பாபா நம்பர் ஒன். ஸோ நம்பர் ஒன் தந்தையாக இருக்கக்கூடிய அந்த தந்தையை பின்பற்றி ஒவ்வொரு அவர் வைத்த ஒவ்வொரு அடி மீதும் அடி வைத்து நாம் முன்னேறுவதுதான் அது நமக்கு கிடைச்சிருக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமா இந்த பிராமண வாழ்க்கையில நான் வந்து உணர்றேன் கருதுறேன். அப்போ அனைவருக்கும் என்னுடைய விருப்பம் அதுதான், அந்த தந்தையை பாபா எப்பவுமே நமக்கு சொல்லுவார் அம்மா பாபாவை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தந்தையை நம்ம பின்பற்றும் போது நமது வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், எல்லா விதத்திலையும் முன்னேற்றத்தை அடைந்து பாபா நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் அடைந்து காண்பிக்க முடியும். அதுதான் வந்து என்னுடைய விருப்பமாக வந்து இருக்கு, அதுல முழு கவனமும் கொடுத்துட்டு இருக்கேன். நன்றி நன்றி நன்றி. அனைத்து உங்கள் இந்த அனுபவங்கள் பரிமாறும் எல்லா தந்தையர்கள் உங்கள் நாலு தந்தையர்களுக்கு மிக விசேட விசேட நன்றிகள். I'm sure எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அதே இன்னொரு நாளைக்கு நாங்க we don't need to wait anything, அடுத்த தந்தையர் தினம் வர மட்டும் வெயிட் பண்ணாம அடிக்கடி இப்படி மீட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். எனிவே சோ தேங்க்யூ, ஸ்டே இன் த லைன், வீல் ஹாவ் மோர் யூனோ வி ஹாவ் சம் ஸ்பெஷல் ஃபார் எவ்ரி ஒன் பிஃபோர் ஐ திங்க் அடுத்த அடுத்த என்னண்டா நாங்கள் போதிய அளவுக்கு நாங்கள் எங்களுடைய தந்தை சிவதந்தை எங்களுடைய இறைவனை பற்றி காய்ச்சிட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு உயிர் கொடுத்த தந்தை, எங்களுக்கு வாழ் கொடுத்த தந்தை நாங்கள் மறக்கக்கூடாது இந்த நேரத்தில். அவர்களுக்கும் ஸ்பெஷல் விசேலா விசேடாகும் பிளஸிங். ஒரு வீடியோ நல்ல ஒரு 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 சகோதரி ஒரு தந்தையை பற்றி தனது தந்தையை படி இது ஒரு சாதாரண சகோதரி தந்தையின் மகத்துவத்தை பற்றி ஒரு டூ மினிட்ஸ் நல்ல ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறாங்க, பியூட்டிஃபுல். அதோட ஆல் ஷேர் வித் யூ பார்க்கலாம். இப்போ share one second. அன்புள்ளப்பா, அம்மாக்கள் அளவுக்கு நாங்கள் உங்களை கொண்டாடியதில்லை, நீங்களும் அதை எங்களிடம் எதிர்பார்த்ததில்லை. உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கதைகளில் எல்லாம் உங்களை வில்லன்களாகவே சித்தரித்து விட்டார்கள். அதனால புத்தி தெரிந்த காலத்துல இருந்து ஒருபடி தள்ளி நின்றுதான் உங்களை ரசித்திருக்கிறோம். ஆனால் என்றைக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு செல்லாத ஒரு கதையை, உங்கள் மனதுக்கு நெருக்கமான ஒரு கதையை சொல்ல போகிறோம். நாங்கள் பூமிக்கு வர முன்னுமே எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தியவர் நீங்கள். பச்சை பிள்ளையாக ஆஸ்பத்திரி கட்டிலில் படுத்திருக்கும் போது எங்கள் கண்களை மூக்கையெல்லாம் தொட்டு பார்த்து அப்படியே என் அச்சென்று சொல்லி அள்ளி எடுத்து உச்சி முகர்ந்தவர் நீங்கள். அந்த உச்சி முகர்தலிலே உங்கள் உயிரை எல்லாம் சேர்த்தெடுத்து மூச்சிருக்கும் வரை உனக்காக இருப்பேன் கண்மணி என்கிற சத்தியம் இருந்தது. பிரித்தறியா என் பிஞ்சு விரல் பெற்றுக்கொள்ள உங்கள் பெருவிரல் கொடுத்தீர்கள். நீங்கள் கொடுத்தது கொடுத்ததுதான், இதுவரைக்கும் அது எடுக்கவே இல்லை. இன்றைக்கும் உங்கள் கைகளை பற்றுக்கொண்டுதான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். பெண்குருவி குஞ்சுகளுடன் இருக்க இறை தேட ஆண்குருவி சென்று விட்டால் பிள்ளையோடு இருக்கிற நேரம் குறைவென்பதற்காக அதுக்கு அன்பில்லை என்று சொல்லலாமா என்ன? அந்த மாதிரி தானே அப்பா நீங்களும். நீங்கள் பெறாததை எல்லாம் உங்களுடைய பிள்ளை பெற வேண்டும் என்பதற்காக, நீங்கள் காணாத சந்தோஷம் எல்லாம் நாங்கள் காண வேண்டும் என்பதற்காக, இரவு பகல் பாராமல், வெயில் மழை பாராமல், சொந்தங்களை விட்டு, சொந்த நாட்டை விட்டு எங்கோ சென்று யார் யாருக்கு கீழேயோ எவ்வளவோ எல்லாம் கஷ்டப்பட்டீர்கள். ஆனால் நீங்கள் உழைத்து கழித்து வீடு திரும்பும் போது கொண்டு வந்ததெல்லாம் இனிப்பு கழி மட்டும் தானே அப்பா? உங்களுக்கே உங்களுக்காக நீங்கள் எதையுமே வைத்துக் கொள்ளவில்லையே. நீங்கள் என்பதை நாம் பயிர்ந்தோம். இல்லை நடக்கிறாள், சிரிக்கிறாள், முதல் சொல் அப்பா என்கிறாள் என்று யாரோ சொல்லி உங்களுக்கு தெரிய வருகிற போது இதையெல்லாம்
ரசிக்க முடியவில்லையே இத்தனை நாள் உள்ளுக்குள்ளே அழுத்திருப்பீர்கள். தோள்களின் மீது மறந்து சாமி பார்க்கிற போது தெரிந்திருக்கவில்லை அப்பா, சாமியின் தோள்களின் மீது அறித்தான் இருக்கிறோம் என்று. உங்கள் நெஞ்சு கூட்டை போல நாங்கள் பாதுகாப்பாய் உணர்ந்த இடம் வேறு எதுவும் கிடையாது. எங்களை அசத்திய முதல் ஆண் நீங்கள், நாங்கள் பார்த்த முதல் ஹீரோ நீங்கள். சிங்கமும் புலியும் ஓனாயும் அழைகிற காட்டிலே உங்கள் பிள்ளைகளாகி ஆட்டக்குட்டிகளே நான் இருக்கிறேன், தைரியமாக போ என்று சொல்லி அனுப்பி வைத்தவர் நீங்கள் அப்பா. நீங்கள் இறுக்கமானவர் தான், ஆனால் உங்கள் பிள்ளைகளை அணைத்துக் கொள்கிற போது உங்கள் நெஞ்சிலே பாலூருமே அந்த ஈரத்துக்கு எதுவுமே ஈடு இணை இல்லை. உங்கள் அன்பை, உழைப்பை, தியாகத்தை எல்லாவற்றையும் நாங்கள் அறிவோம். மரியாதையால் தான் ஒருபடி தள்ளி நிற்கிறோமே ஒழிய எப்போதும் நீங்கள் எங்களுக்கு நெருக்கமானவர் அப்பா. எல்லா தேவதைகளுக்கும் சிறகுகள் தான் இருக்க வேண்டியதில்லை, சில தேவதைகளுக்கு மீசைகள் கூட இருக்கும். அப்படி எங்களுக்கு கிடைத்த ஆண் தேவதை நீங்கள். வேற என்ன சொல்ல, நன்றி பெருக்கில் ஓடி வந்து உங்களுடைய கழுத்தை கட்டி கொள்கிறோம். வழக்கம் போல வாரை அணைத்து முத்தமிடுங்கள். இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் அப்பா. தாய்மையை போன்றே தந்தைமையும் மகோன்னதமானது. அதனுடைய தாற்பயம் தெரிந்திருந்தால் வீதிகளிலேயும் குப்பை தொட்டிகளிலேயும் பிள்ளைகளை துணிகளில் சுற்றி காண கிடைக்காது. இன்னும் தந்தையர் தினத்திலே தந்தையரை போற்றுவது மட்டுமல்லாமல் நாங்களும் நல்ல தந்தையராக இருக்க முயற்சி செய்வோம். தந்தைமையின் தாற்பயம் உணர்ந்த அத்தனை தந்தையர்க்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். பியூட்டிஃபுல். ஸோ எங்களோட தந்தையர் வந்து அத்திங்க என்னுடைய அப்பாவும் இங்கே எங்கேயோ இருக்கிறார். இங்கே தந்தையர்களுக்கு தந்தையர் தினம் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். விசேஷ வெரி விசேட தந்தையர் தினம் வாழ்த்துக்கள். எங்களுடைய அப்பா, எங்களுடைய பெரியப்பா, எங்களுடைய கடவுள், எங்களுடைய அலோகிய தந்தை எல்லோருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். அதுக்கு முதல் நாங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பிளஸ்ஸிங், ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் ஃபார் தந்தையர்களுக்கும் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் வி ஹாவ் அ ஸ்பெஷல் பிளஸ்ஸிங். ஸோ அதை இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். Okay, let me see. I'm getting used to this screen. எல்லா தந்தையர்களும் இதுதான் பாபா உங்களுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்று என் இனிய குழந்தாய் உங்கள் தந்தை சொல்றார். என் இனிய குழந்தாய், நீ தூய்மையின் சொரூபம், அது என்னால் உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. தூய்மை உனது அழகும் அழியாத ஆபரணமும் ஆகும். இந்த விலைமதிப்பற்ற உனது ஆபரணம் மற்றும் ஆத்மாக்களை ஆச்சரியப்படுத்தி உன் தந்தையான என்னையும் போலடைய செய்கின்றது. உன் தூய்மை இவ்வுலகை அழகாகவும் சாந்தமாகவும் திரும்பவும் மாற்றுகின்றது. ஸோ எல்லா தந்தையர்களுக்கும் இது உங்கள் தந்தையான இறைவன் கொடுத்த ஆசீர்வாதம். தட்ஸ் யோர் பிளஸ்ஸிங். மற்றிருக்கும் அனைவருக்கும் பாபா உங்கள் தந்தை இன்னொரு பிளஸ்ஸிங் கொடுத்துருக்குற, அதையும் நான் இப்போ உங்களோடு ஷேர் பண்ணுகிறேன். என் இனிய குழந்தாய், நீ மிகவும் இனிமையான என்னை பாபா பாபா என சதா அழைக்கின்றாய். உன் புத்தியில் என்னை வைத்திருப்பதன் மூலம் நீ எவ்வித தடைகளையும் கடந்து வருவாய். இதை தினமும் பயிற்சி செய். இன்றைக்கும் பாபா அதை பற்றி தான் சொல்றார். பியூட்டிஃபுல். நீ சிறப்பாக தேர்ச்சி அடைவாய் என்பதில் நான் உறுதி கூறுகின்றேன். பிறகு அனைத்துமே உனக்கு எளிதாகிவிடும். ஸோ என்னை தந்தைய தினவா நாளில பாபா உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் தர. அவரை நினைத்து கொண்டு பாபா பாபா என்று நீங்க புத்தியில் வைத்திருப்பதன் மூலம் நீங்க எல்லா தடைகளையும் தாண்டி தேர்ச்சி அடைவீர்கள். இது பாபா உங்களுக்கு கொடுக்குற பிளஸ்ஸிங். பிளீஸ் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரம் பாபா உங்களுக்கு நிறைய அனுபவம், நிறைய ஸ்வீட் கொடுத்திருப்பாரு. ஸ்வீட் இதுக்கெல்லாம் நாங்க அனுப்ப முடியாது, அதாவது நீங்க சட்டிலா பெற்றுக்கொள்ளுங்க. சோ வில் பினிஷ் வித் ஐ திங்க் யூ ஹோப் நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இது ஒரு இன்ஃபார்மல்
அது உங்களுக்கு எனக்கு இங்க நேரடியாக செய்ய முடியாத தந்தைய தின கொண்டாட்டத்தை இன்டர்நெட் மூலம் இன்னும் இன்டர்நேஷனல் லெவல்ல நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். அது அதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்களுக்கு எங்களுக்கு பரலோக தந்தைக்கு நன்றி. எங்களுடைய அனுபவங்களை பரிமாறின உங்களுக்கு நன்றி. இதை ஆர்கனைஸ் பண்ண எல்லோருக்கும் நன்றி. ஹெல்ப் பண்ணது பிரதர் உமா, தேங்க்யூ ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் சாங். உங்களுடைய அனுபவங்கள் இதே மாதிரி அனுபவங்கள் நாங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணலாம். அப்படி அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோ. திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் எங்களோட பிராமண வாழ்க்கைன்ற ஒரு மகத்துவம் என்னென்னா அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கொடுந்தால் அதில் ஒரு போதை. ஸோ நாங்கள் ஒரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சிஸ்டர் மஞ்சு ஐ திங்க் இதே நேரம் உங்களோட பகிர்ந்து கொள்வா நினைக்கிறேன். ஐ திங்க் சிஸ்டர் மஞ்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு உங்களோட பகிர்ந்து கொள்வா. ஸோ யூ கேன் ஜாயின் அதோடு. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். வீல் ஃபினிஷ் வித் பியூட்டிஃபுல் பாபா சாங்ஸ் and happy once again happy tandiya dina vaalthu santosamana tandiya dina vaalthukal. I think the one of the best Father's Day, I think I feel this is the best Father's Day I celebrated. This is beautiful share with everyone. So we'll thank you once again. We'll have Baba's songs and we'll see finish for the day. Thank you. எல்லோருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். ஓகே, ஒன் செகண்ட். யா, ஆஃப்டர் மெடிடேஷன் வீல் ஓபன், எவ்ரி ஒன் கேன் ஷேர் த பிளஸிங் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப்டர் மெடிடேஷன். Thank you.
Thank you. So, la tandir kumvari. This is my appa. Gulo spotlight la word aje. So is yeah, good. Vare ellarkum any other tandir kalirunda, come everybody. You can now say ellarkum vaalthukal sollalam. This is engada program ithod nerivu pettathu. Thank you everyone for coming. Ungoda nerathai Singapore, Sri Lanka, Malaysia, Australia and illa ungoda nerathai we went a little extra than we planned. Nan aarambathu yochi ivula neram thevai illa na anubavam parimaraka time poradhu theriyal. Nandri ellarkum nandri. So anyway ellarum ungoda ningal venumna unmute pannittu ungoda we can share your blessing to everyone. Thank you, Brother Keetan, Uma, yes. For this whole arrangement. Thank you. Thank you, Ella. Sandeghalkum, Father's Day. Happy Father's Day. Tandey, yeah. Indalender, it is mothers' matter. Milangal, Tandey are important, eh? Tandey, solmikka mandre milai. But Sawadri, Alakum, Sandeghal da, ne, engal kiruk. Rendu Sandey iruk. Very good. Anyway, so very nice seeing you. Meendum ungalai ellarum sandhippom. Om Shanti. Om Shanti. Om Shanti. Nandri Baba. Om Shanti. Ellarkkum miga miga nandri. Nandri.